கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலத்தின் ரோவர் தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் அந்த நாள் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் முதலாவது விண்வெளி தினம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டின் கருப்பொருளாக இந்தியாவின் விண்வெளி சரித்திரம் இருக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது துறையில் இந்தியாவின் மிகச்சிறந்த சாதனைகள் அவற்றால் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட பயன்கள் எண்ணற்ற மக்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் ஆகியவை இந்த கொண்டாட்டத்தின் போது விளக்கப்படும் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரோ விஞ்ஞானியும் பெங்களூருவில் உள்ள யு ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தின் இயக்குநருமான எம் சங்கரன் இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வை குடியரசுத் தலைவர் புதுதில்லியில் தொடங்கி வைப்பார் என தெரிவித்தார்